தற்போதைய கொரோனா வைரஸ் பரம்பலை பற்றியும் அந்த நோயின் தாக்கத்தை பற்றியும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சில தகவல்களை நான் இப்பொழுது கூற இருக்கின்றேன். இதுவரையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களுக்கு எந்த ஒரு நோயாளியும் இனம் காணப்படவில்லை. இரண்டு நோயாளிகள் சந்தேகத்திற்கிடமான முறையில் அடையாளம் காணப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அவர்களுக்கு கொரோனா வைரஸுக்குரிய நோய் பரம்பல் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. நேற்றைய தகவல்களின்படி 469 வேறு இடங்களிலிருந்து வந்து இங்கு இருக்கின்ற நபர்கள் வந்து தற்பொழுது வீடுகளிலே செல்ஃப் குவாரண்டைன் என்ற முறையில் தற்பொழுது இருக்கின்றார்கள். 469 பேர். இதில் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களும் மற்றும் எங்களுடைய ரிஸ்க் என்று சொல்லப்படுகின்ற புத்தளம் மற்றும் நீர்கொழும்பு கொழும்பு மாவட்டங்களிலிருந்து வந்தவர்களும் தற்பொழுது செல்ஃப் குவாரண்டைன் முறையின் மூலம் வீடுகளிலிருந்து எங்களது சுகாதார பிரிவினால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லா இடங்களிலும் ஹேண்ட் வாஷிங், அதாவது கை சுத்தத்தை பேணுவதற்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதே மாதிரி காய்ச்சல் மற்றும் சளி போன்றவற்றினால் வருகின்றவர்களை உடனடியாக கவனிப்பதற்குரிய வழிமுறைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றோம்.